we have been learning Carnatic music with the renowned Unni Krishnan sir through Eduraga. Unni sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni sir. Hi all, I am Sunita and I am learning light music through Manu sir past 2 years. When I joined Eduraga, my pitch was so low, and from mentoring Manu sir, it improved a lot. And I would like to thank Manu sir and Eduraga for this wonderful opportunity. Thank you. Hi, this is Dinesh Babu. I'm very happy to meet you through this video. I would like to share with you that I've been using Eduraga platform for the past year and a half. I'm the student of legendary playback singer Manu. Manu sir have helped me to understand the music in me and the nuances of singing a song with dynamics and feel to produce a playback singing quality. This has helped me to step up to the next level. I would highly recommend you to sign up Eduraga platform if you would like to take up your singing to the next level. Thank you. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷிதா மீடியா ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்டார் உங்களுடன் நிகழ்ச்சியில நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சனை பார்க்க போறோம். யார் அவங்க, இன்னைக்கு யாரை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. வேற யாரும் இல்ல, ஒரு குட்டி பையனா நமக்கு சினி ஃபீல்ட்ல அறிமுகமான ஒருத்தர் தான் இவர். பண்ணன அவ்வளவு கேரக்டர்ஸும் நம்ம எல்லாரோட மனசுலயும் ரொம்பவே இடம் பிடிச்சிருக்கும்னு சொல்லலாம். ஐயோ ரொம்ப கியூட்டா சப்பி, இவ்வளவு அழகா பேசுறானே அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கிரேஸா இருப்போம். அண்ட் வந்து குட்டி, நிறைய பேர் குட்டியா இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள வந்து 90s கிட்ஸ் அண்ட் வந்து 2K கிட்ஸுக்கு வந்து இவங்க வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த குட்டி பையன் இப்ப ரொம்ப வளர்ந்து பெருசாகி பயங்கரமான மீசையோட கெத்தா தாடி எல்லாம் வச்சுட்டு நம்ம முன்னாடி வந்து இருக்காங்க. ஆக்டர் மகேந்திரன் தான் இன்னைக்கு நம்ம ஷோல கெஸ்டா வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மகேந்திரன் சார். ஹாய் ஹாய் ஹாய், தேங்க் யூ. இந்த இன்ட்ரோ ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாளா எப்படி வந்து இப்ப ரீசெண்டா லாக்டவுன் ஓபன் ஆயிடுச்சு இல்ல, இந்த பார்ஷியல் லாக்டவுன் மாதிரி ஓபன் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இடம் வந்துட்டு இல்ல 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 எனக்கு என்ன, இந்த கூட கொஞ்சம் ஹாண்டட் பிளேஸா இருக்குமோன்னு தோணுச்சு. நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம், நீங்க படம் ஷூட்டிங் பண்றீங்களா? வீட்லயே இருந்தேன், நிறைய டைம் இருந்துச்சு அப்பாவோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு.
அண்ட் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மொட்டை மாடியில் தான் வந்துட்டு சுத்திட்டே இருந்தேன். ஐ வாஸ் லைக் ஒர்க்கிங் அவுட், ஈவினிங் கிரிக்கெட் ஆடுறது அண்ணாவோட, அப்படியே போயிடுச்சு, ஜாலியா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னமோ வந்து பிங்க் கலர்ல ஒரு பாட்டில குடிச்சிட்டு இருந்தீங்க, ஸோ அதுதான் உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்டா என்ன மாதிரி பண்றீங்க? டயட்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க, நான் பியூர் வெஜிடேரியன். ஸோ அது 16 இயர்ஸா நான் பியூர் வெஜிடேரியன். அதுதான் என்னோட பெரிய சீக்ரெட்னு சொல்லலாம் ஃபிட்டா இருக்கிறதுக்கு. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்ததை விட வெஜ்ஜா மாறினதுக்கு ரொம்ப ஃபிட்டாக ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என்னோட ஃபிட்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நிறைய வெஜிடபிள்ஸ், நான் ராவா நிறைய சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நிறைய பேர் உங்களை வந்து இப்ப கூட வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நீ தானா அது அப்படின்னு வந்து கேட்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஈவன் இன்ட்ரோ கொடுத்தது கூட உங்களுக்கு அப்படி லைட்டா டச் ஆயிருக்கும் நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இட் வாஸ் லைக் கரெக்டா, ஆக்சுவலி வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்க ரொம்ப கரெக்டா அதே ஸ்லாங்ல சொல்லியிருக்கீங்க. ஏய் நீ அந்த குட்டி பையன் தானே, நீ அந்த குட்டி பையன் தானே கேக்குறவங்க என்னோட சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அண்ட் என்ன என்ன இன்னொரு கேள்வி கேட்பாங்கன்னா, ஏய் நேத்து தானே டிவியில பார்த்தா அதுக்குள்ள பெருசாயிட்டேயோ, அந்த படம் எல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ஐயோ, இப்படிதான் இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூனோ லைக் எத்தனையோ டேலண்ட்ஸ் வந்துட்டு எல்லா ஃபீல்டுமே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சில டேலண்ட்ஸ் தான் ரொம்ப வருஷம் நிக்க முடியும் இல்லையா, அதே ஃபீல்டு. ஸ்டில் நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், ஸ்டில் மக்கள் வந்து என்ன இன்னும் ஆதரிக்கிறாங்க, அண்ட் அவங்க ரெகனைஸ் பண்றாங்க. அவங்க ஸ்டில் அந்த பாசம் இன்னும் சின்ன வயசுல இருந்து என் மேல என்ன பாசம் வச்சிருந்தாங்களோ இன்னும் அதே பாசத்தை வந்துட்டு அவங்க காட்டுறாங்கன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் சோ பிளஸ்ட். யூனோ அந்த ஒரு லைஃப் ரொம்ப பிளஸ்டான ஒரு லைஃப் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தாலுமே எல்லாருக்கும் வந்து உங்க மேல இருக்கிற லவ் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த கேரக்டரை மக்களால வந்து மறக்கவே முடியல. சோ அது வந்து இன்னும் வந்து உள்வாங்கிட்டு மக்கள் மனசுல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறதா வந்து உண்மையும் கூட. அண்ட் நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல நிறைய மூவிஸ் கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி 117 மூவிஸ் வந்து பண்ணிருக்கீங்க இல்லையா? இல்லையா? சோ அந்த மூவிஸ் பண்ணும்போது நிறைய லாங்குவேஜஸ்லயும் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? எப்படி நீங்க வந்து அவ்வளவு மூவிஸ் வந்து அந்த குட்டி சின்ன வயசுல வந்து பண்றதுக்கு மேனேஜ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு என்னுடைய மதர் டங் வந்துட்டு தெலுங்கு. நான் பார்ன் ஹைதராபாத், செட்டில்டு இன் சென்னை. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்ச லாங்குவேஜ் சின்ன வயசுல இருந்து பசங்க ஃபர்ஸ்ட் பேசுவாங்கல்ல, என்ன பேசுவாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் தமிழ்ல தான் ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு தமிழ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ வெளியே நான் எங்க போனாலும் தமிழ் தான் நான் பேசுவேன். அண்ட் வீட்டுக்கு வந்தேன்னா அப்பா கிட்ட தெலுங்கு பேசுவேன். அண்ட் அப்படிதான் எனக்கு தெலுங்கு டச் இருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் அதிகபட்சமா வந்து நான் தமிழ் அண்ட் தெலுங்கு தான் நிறைய பண்ணியிருக்கேன். கம்பேரிங் டு அதர் லாங்குவேஜஸ் அந்த தமிழ் அண்ட் தெலுங்கு தான் நிறைய செஞ்சிருக்கேன், நடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப ஈஸிங்க, பெரிய கஷ்டமான ஆக்சுவலி. நீங்க உண்மையா சொல்லணும்னா தமிழ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா ஆக்சுவலி நீங்க கத்துக்கலாம். யூனோ லைக் மெயினா வந்து சவுத்துல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க பேசிடலாம். ஏன்னா தமிழ் தான் மதர்ன்னு சொல்லுவாங்க, அதை நான் வந்து ரொம்ப நம்புறேன் சின்ன வயசுல இருந்து. ஏன்னா எனக்கு தமிழ் தெலுங்கு தெரியும்ன்றதுனால நான் ரொம்ப ஈஸியா எனக்கு கன்னடா நான் பேச ஆரம்பிச்சேன், கன்னடா நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஈவன் தான் நான் கன்னடா வந்து நான் கத்துக்கிட்டதும் கிடையாது, அவங்க படமும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா இப்ப கன்னடா பேசினா எனக்கு புரியும். அண்ட் மலையாளம் கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா ஒரு லாங்குவேஜ், அது கொஞ்சம் கொஞ்சம் மூக்கால பேசுவாங்க ஆனா வந்து லைட்டா புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸி தான் எனக்கு. தும்பா இல்ல, சென்னை சொல்ப சொல்ப குருங்க. சென்னைக்கு தான் மேனேஜ் மாடுத்தீங்க. ஓகே, சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஓகே, மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு வந்து எனக்கு கூப்பிடுறது வந்து பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து ஆக்டர் மகேந்திரன் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு வந்து நீங்க கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு அது கொஞ்சம் பழைய கதை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, 2019 மிடில் வரைக்கும் எனக்கு அந்த மாஸ்டர்ன்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா மாஸ்டர்னா வந்துட்டு தே சே லைக் பசங்களை வந்து பசங்க மேல செயல் ஆர்டிஸ்ட வந்து மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் செயல் ஆர்டிஸ்ட வந்து பொண்ணுல செயல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு பேபின்னு சொல்லுவாங்க.
அப்படிதான் உங்களுக்கு நீங்க நிறைய பேபி ஷால்னி பேபி ஷாம்லி இப்பெல்லாம் பேசிருப்பாங்க. ஹோப் யூ ரிமெம்பர். அது எப்படின்னா பசங்க மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, ஏன்னா அந்த காலத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. மாஸ்டர் பிரபாகரன் இருந்திருக்காரு, மாஸ்டர் ஸ்ரீதர் இந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க. அண்ட் அதனாலதான் எனக்கு மாஸ்டர் சொன்னா பிடிக்காது. இன்னும் லைக் அந்த ஒரு இமேஜை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரிதான், நம்மளோட சின்ன பசங்களா இருப்பான், நம்மளை பார்க்கும்போது ஏய் நீ அந்த குட்டி பையன் தானே அப்படின்வாங்க. இன்னுமே அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? சோ அது வந்து மாஸ்டர்ன்ற ஒரு டைட்டில் தான் அதுக்கு ரீசன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லைஃபே மாறிடுச்சு. லைக் 2019 ஜூனுக்கு அப்புறம் லைஃபே மாறிடுச்சு. அந்த மாஸ்டர் தான் நம்மளுக்கு இனிமே ஒரு பெரிய லைஃப் அப்படின்ற மாதிரி அது செட் ஆயிடுச்சு. அந்த மாஸ்டர் படமா வந்ததுனால சொல்றேன். ஹோப் யூ காட் இட். யா, சோ மாஸ்டர் மூவி பத்தி சொல்லுங்க. சோ எப்படி போயிட்டு இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோட சின்ன வயசுல இருந்து நான் நடிச்ச படங்கள்ல அதுக்கு அப்படியே மாறுபட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது வந்து நாட் எனக்கு எனக்கு நடிக்கிறதாகவும் இருக்கட்டும், அவங்களுடைய ஒர்க் அந்த ஒரு ஸ்டைல் பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு அவங்கள்ட்ட பார்க்கும்போது. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற அந்த மாதிரி இயக்குனர்கிட்ட எவ்வளோ படங்கள் பண்ணாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிரெக்டர். அண்ட் தளபதியை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. அவரை பற்றி நம்ம சொன்னால் என்ன அது ஃபில் ஆகாது. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு உலகமே அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே தளபதி கூட சின்ன வயசுலயும் நடிச்சிட்டேன். மின்சார கண்ணா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இதெல்லாம் அவர் கூட நடிச்சிட்டேன். பட் மாஸ்டரோட நடிக்கும் போது அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தளபதி படத்துல நினைக்கும் போது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவ்வளவுதான், அதுதான் அந்த மாஸ்டர். முன்னாடி கூப்பிடும் போது கடுப்பா இருந்துச்சு, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலி நீங்க வந்துட்டு எடுத்த உடனே நீங்க ஆக்டர் மகேந்திரன் சொன்னதுக்கு நீங்க மாஸ்டர் மகேந்திரன் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ விஜய் சார பத்தி பேசணும் அப்படின்னா வந்து நிறைய ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. உங்களுக்கு வந்து விஜய் சார் கிட்ட வந்து அண்ணாட்டு வந்து குட்டி பையன்ல இருந்து கூப்பிட்டதுக்கும் இப்ப வரைக்குமே வந்து அந்த ரிலேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சோ விஜய் சார பத்தி மக்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ஷேர் பண்ணுங்க எங்க கூட. ஆமா, ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு தப்பானவங்களதான் நம்ம வந்து இன்னைக்குமே பேட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துப்போம். அவங்கள நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு நல்லவங்களை வந்து நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நானும் ஒரு நல்லவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், விஜய் சார். அது விஜய் சார்ன்றத நான் வெளியே ஒரு வெளியே ஒரு மக்களா இருந்து பாக்குறத விட எனக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப பிளஸ்ன்னா நான் அவரை ஒரு அண்ணனா பாக்குறேன். நான் அண்ணனா பழகி இருக்கேன். அவரு தளபதின்ற ஒரு டைட்டில் இல்லாத டைம்ல இருந்தா அவரை பாத்துட்டு இருக்கிறதுனால சி ஒரு ஒரு ரசிகனா இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து தளபதி பத்தி என்ன தெரியுமோ அதை விட இன்னும் நல்லாவே எனக்கு தெரியும். அண்ட் என்ன சொல்லுவேன், இவங்களுக்கே நல்ல நிறைய அவரை பத்தி தெரியுமே. அவரை பத்தி அவரு எனக்கு இல்ல ஒண்ணு வேணா நான் கண்டிப்பா சொல்லலாம். எவ்வளவு பேர் வந்துட்டு சில பேர் வந்துட்டு போட்டோஜெனிக்னு ஒண்ணு சொல்லுவாங்க. யூனோ லைக் நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப சுமாரா இருப்பாங்க, கேமராவில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது விஜய் சார் கிட்ட அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ இருக்கிற விஜய் சாரை நீங்க நேர்ல நீங்க பார்க்கும் போது இல்ல, எப்பவுமே வந்து சில பேருக்கு ஏஜ் ஆக ஆக அவங்க ரொம்ப மெச்சூர்டா, அந்த ஸ்கின் எல்லாம் மெச்சூர்டா இருக்கும், அண்ட் அவங்க பேசுறது மெச்சூர்டா இருக்கும். ஆனா இப்போ அவர்கிட்ட பேசும்போது என்னமோ என் ஏஜ் பையன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு எனக்கு அவர்கிட்ட பேசும்போது. அவர் செம்ம எங்கா இருக்காரு, அண்ட் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா இருக்காரு. அவருடைய பாடி, அவர் ஃபிட்னஸ் எல்லாமே தான் சொல்றேன் நான் பர்சனலா சொல்லணும்னா அவர் ரொம்ப ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. விஜய்னா ரொம்ப ஃபிட்டா இருக்காரு. ஒரு 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 ஆக்ஷன் பண்றதுக்கு ஒரு என்ன உடம்பு வேணுமோ, ஒரு ஃபைட்ஸ் பண்றதுக்கு என்ன உடம்பு வேணுமோ அந்த உடம்பு அவருக்கு தான் கரெக்டா இருக்கு. அதிஸ் 40+ அவர் அந்த உடம்பை மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வந்து தலைவா தளபதி அப்படின்னு ரசிக்கிறது கிடையாது. நம்ம தளபதி ஃபிட்டா இருக்கனா நம்மளும் ஃபிட்டா இருக்கணும்ல. அது நீங்க எல்லாரும் நீங்களே தான் தெரிஞ்சுக்கணும். தளபதியே ஃபிட்டா இருக்காரு, நம்ம ஃபிட்டா இருக்க வேணாம் அப்படின்னு. சோ அவர் சூப்பர் ஃபிட். ஓகே, சோ இப்ப விஜய் சார் பத்தி நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க. சோ விஜய் சார் பத்தி சொல்லும் போது கண்டிப்பா நம்ம அவரோட டான்ஸ் பத்தி கண்டிப்பா வந்து சொல்லி ஆகணும் இல்லையா. சோ டான்ஸுக்குனே வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் வந்து உங்களுக்கும் விஜய் சாருக்கு இந்த ஒற்றுமை பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு சைல்டு என்ன சொல்றது, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க இல்லையா.
And அவரும் சைல்ட் ஆர்டிஸ்ட் அது தெரியும்ல உங்களுக்கு உங்களோட பாடி லாங்குவேஜுமே சரி வந்து நீங்க ஆன்சர் பண்ற விதமும் சரி வந்து கொஞ்சம் விஜய் சார் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயோ இது வேறயா ஓகே தெரியலங்க நம்ம ஒருத்தங்களை ரொம்ப அட்மையர் பண்ணும்போது நம்ம அவங்களாவே மாற ஆரம்பிச்சிருவோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா லைக் எப்படி உங்க உங்க அப்பாவை பார்த்து நீங்க அட்மையர் ஆகும்போது உங்க அப்பா மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பிஹேவியர் எங்கேயாவது வெளியே தெரியும் உங்க அம்மா மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி நம்ம யாரையும் ஃபாலோ பண்றதே இல்லைங்க நான் சின்ன வயசுல இப்படிதான் ஜாலியா இருப்பேன் நான் மேபி அவரும் ரொம்ப ஜாலியா இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுதுன்னு நினைக்கிற பட் எனக்கு தெரியல அண்ட் அஜித் சார் பத்தி சொல்லுங்க அஜித் சார் வந்து உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து பயங்கரமா வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசிருக்காங்க நான் வந்து அஜித் சார் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விதமா வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா சோ அந்த சொல்லும் போது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது அஜித் நான் அதை சொல்லும் போது எனக்கு அது அஜித் நான் பத்தி எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது அவர் ஜஸ்ட் ஒரு ஹீரோவா தான் எனக்கு தெரியும் பட் இன்னைக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கும் போது அதுதாங்க ஒரு நடிகனுக்கு அதுதாங்க மெயினா எனக்கு அதுதாங்க ரொம்ப ரொம்ப பிளஸ் சின்ன வயசுல இருந்து இவங்க கையிலேயே வளர்ந்த ஒரு குழந்தை அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களோட விளையாடின ஒரு குழந்தை அதோடைய மெமரிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த தலைன்னு நம்ம ரொம்ப செல்லமா வர நம்ம கூப்பிட்டு இருக்கோம் அவர் தலையே பேசியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் இவங்க எல்லாம் நம்ம மேல இவ்வளவு ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காங்களே நம்மளை இவ்வளவு ரசிச்சிருக்காங்களே என்னைக்குமே அவங்க கிட்ட நம்ம நம்ம பேடா பிஹேவ் பண்ணிடக்கூடாது நம்ம என்னைக்குமே நம்ம வந்துட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருந்துடக்கூடாது யாருக்குமே அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் தான் எப்பவுமே உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அண்ட் ஆப்வியஸ்லி பெருமையான விஷயம் தானேங்க தலை தளபதி ரெண்டு பேரும் நீங்க தமிழ் சினிமா கூட சூப்பர் ஸ்டார்ஸ் ஏன் அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய அவங்க என்னை பத்தி பேசுற மாதிரி நான் நிறைய நடந்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு மைண்ட்ல ஓடிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருசாகி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக மாறினதுக்கப்புறம் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ லவ் லெட்டர்ஸ் வந்துருக்கு எத்தனை பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இதுவரை யா நிறைய ஃபேன்ஸில் நிறைய மதர்ஸில் எனக்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க சின்ன வயசு நிறைய அம்மா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க அண்ட் நானும் பக்கத்துல லெட்டர்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான் டீனேஜ்ல பண்ணது என்னைக்கு பண்றது இல்ல இப்போ இப்போ என்னங்க இல்ல லெட்டர்ன்ற ஒரு விஷயமே இப்ப இல்லையங்க எனக்கு எதுக்கு இந்த லெட்டர் மெசேஜ் எல்லாம் எதுக்குங்க புடிச்சிருக்குன்னா மூஞ்சி மேலே புடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எனக்கு ரொம்ப டெக்ஸ்ட் பண்றதே பிடிக்காது நான் நேர்ல பேச நான் உங்ககிட்ட கால்ல பேசதான் ரொம்ப விருப்பப்படுவேன் அதனால வந்துட்டு நான் டெக்ஸ்டிங் பர்சன் நான் கிடையாது என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் பிடிக்கலன்னா பிடிக்கலாம்னு சொல்லலாம் அவ்வளவுதானங்க என்னங்க இருக்கு அந்த ஒரு எமோஷன் கூட இந்த இந்த உலகத்துல அந்த ஒரு ரைட்ஸ் கிடையாதா நம்ம அதை ஷேர் பண்றது அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சினிமால நடிக்கணும்னு அவரு ட்ரை பண்ணாரு அவரால் வொர்க் அவுட் ஆகல அவருக்கு என்ன வந்துட்டு வச்சு ட்ரை பண்ணாரு என்ன வந்துட்டு அப்ப அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் வந்துச்சு எனக்கு அம்மா இல்லை ஸோ அந்த அப்பா மட்டும்தான் எனக்கு அப்பா அண்ணா இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ஸோ அப்பாவுக்கு அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது என்ன பண்றது லைஃப்ல ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சரி நம்மளால நடிக்க முடியல வை டோன்ட் வி ட்ரை ஹிம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம்தான் ஸோ அப்படிதான் வந்து அப்பா வந்து என்னை வச்சு ட்ரை பண்ணாரு அப்படிதான் வந்து சினிமாவில் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் சின்ன வயசு ரெண்டு பேர் தாங்க எனக்கு எல்லாமே எனக்கு அப்பாவும் அண்ணனும் தான் ஃபுல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் எங்க வெளியே போனாலும் அப்பா தான் கூட இருப்பாங்க அண்ட் வீட்டுல அண்ணா இருப்பான் ஏன்னா சில சம்டைம்ஸ் அன்னைக்கு அந்த டைம்ல உங்களுக்கு போன் எல்லாம் கிடையாது இல்லையா செல்போன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது வீட்டுல யாராவது ஒருத்தங்க இருக்கணும் ஏன்னா சில படம்லாம் புக் ஆகணும்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தான் வருவாங்க மேனேஜர் அப்படிதான் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும் ஸோ அண்ணா வீட்லயே இருப்பாப்புல எனக்காக அவன் படிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கும் போய்கிட்டு வீட்லயும் இருந்துட்டு அவன் பாவம் எங்கேயும் வெளியும் போவான்
அப்பா என் கூட இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி எனக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அவங்க ரெண்டு பேரும் தான். சோ ஸ்வீட். அப்பாவும் அண்ணாவுக்கும் வந்து ஒரு பெரிய ஹாய் சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்களா? அந்த அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து தெரிஞ்சுச்சா, இல்ல இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்களா இந்த மாதிரி அவார்ட்ஸ் நான் வாங்கிருக்கேன் அப்படின்னு? ஆப்வியஸ்லிங்க, ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு மக்களுடைய அந்த கைத்தட்டல் தாங்க அவனுக்கு எனர்ஜி. அதுக்காக தான் அவன் ஏங்குறான். எப்படி நம்ம சின்ன வயசுல நீங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள பாத்தீங்கன்னா, குழந்தை எதுனா செய்யுமா நம்ம சூப்பரே சூப்பர் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஒரு மாதிரி ஷாக் ஆகும். அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் ஒரு நடிகனும். நான் வந்து எவ்வளவோ எவ்வளவோ ஸ்டேஜஸ்ல எவ்வளவோ அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போதுல ஒரு ஒரு டைமும் அவார்டு வாங்கும் போது என்னை கைத்தட்டும் போது என்னை பத்தி பேசும்போது இது என்னைக்குமே இந்த ஒரு பாராட்டும் நம்மளை பத்தி பேசுற மக்களும் நம்மள பேசாம இருந்துடவே கூடாது. அவங்க பேசுற மாதிரி நம்ம என்னைக்குமே செஞ்சுட்டே இருக்கணும்ட்டு அதுக்கு அதெல்லாம் மைண்ட்ல வச்சுலாம் நான் நடிப்பேன். நான் அந்த மாதிரி நடிச்சுலாம் நினைச்சு நான் சின்ன வயசுல எனக்கு நான் ரொம்ப கான்பிடென்டா ஆக்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட எல்லாம் டேரக்டர் வாங்க இது பாருங்க இந்த படத்துக்கு அவார்டு வாங்கியே தீர்வேன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். உண்மையாவே நடிச்சு அந்த நெக்ஸ்ட் இயருக்கு அந்த படத்துக்கு அந்த அவார்டை வாங்கிட்டு ஓடிடுவேன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ ஏன்னா அந்த அந்த மக்களுடைய பாராட்டு அந்த கைத்தட்டல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ரொம்ப உலகத்துல எவ்வளவோ போதை இருக்கும், லைக் எவ்வளவோ இருக்கும், ஆனா வந்துட்டு அத மீறின ஒரு போதை அந்த இன்னும் அந்த கிளாஸ் அந்த பேசுறது எல்லாம் நம்மளை பத்தி அப்ரிசியேஷன் அதுதான் ஒரு பெரிய போதை எனக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வேற எனக்கு. சோ இந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். என்ன அப்படின்னா, மாஸ்டர் மகேந்திரன் வந்து நாட் 2019ல நீங்க பண்ண மாஸ்டர் மூவி பத்தி நான் சொல்லல, மாஸ்டர் மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன் ஆக்டர் மகேந்திரன். ஓகே, சோ எதுக்கு வந்து நீங்க ரொம்ப அதிகமா ஹார்ட் வொர்க் போடுற மாதிரி இருக்கு போடுறீங்க? ஆக்டர் மகேந்திரன் தான், ஆக்டர் மகேந்திரன். சோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் சின்ன வயசுல வந்து. ஆப்வியஸ்லிங்க, குழந்தையா இருக்கும்போது என்னங்க சின்ன வயசுல நான் அடிக்கடி நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், பன்னி குட்டி கூட குழந்தையில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அது அது என்ன பண்ணாலும் கியூட்டா இருக்கும். அந்த மாதிரிதான் குழந்தைங்களும், குழந்தைங்க என்ன பண்ணாலும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டைம்ல யூனோ லைக் நீங்க மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து அங்கதான் உங்களை ஜட்ஜ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இவன் எப்படி நடிக்கிறான் அப்படின்றது. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் குட்டி தப்பு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அதுதான் ஆக்டர் மகேந்திரனா. சோ அந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க இப்ப வந்து, அண்ட் வந்து எந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை? எனக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ சும்மா ஸ்கிரீன்ல வந்தோமா ஜாலியா அப்படி அப்படி சுத்திட்டு விளையாடிக்கிட்டு ஒரு சாங் டூயட் ஆடினோமா, நாலு வந்து நாட்டுக்கு கருத்து சொன்னோமா, இதுல எனக்கு சுத்தமா எனக்கு உடன்படே கிடையாது. எனக்கு என்னைக்குமே இல்ல, லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க நிறைய நடிகர்களை நீங்க பாக்கலாம், ஏன்னா அங்க அங்க நிறைய வழி இருக்கும், நிறைய விஷயம் அங்க இருக்கும். சோ அதை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வந்துட்டு நான் ரெண்டு பேரை வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கோன்னு, ஒண்ணு வந்து தனுஷ்னா இன்னொன்னு வந்து சேதுனா விஜய் சேதுபதினா. இவங்களுடைய கேரக்டரைசேஷன் அவங்க 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 அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் பாயா 100 பசங்கள்ல 90 பசங்க சாக்லேட் பாய்ஸா இருப்பானுங்க, 10 பசங்க ரொம்ப ராவா இருந்தானுங்கன்னா அவனுங்க செம்ம கெத்தா இருப்பானுங்க அப்படின்னு அதை நான் ரொம்ப நம்புவேன். அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சாக்லேட் பாய், இந்த போயிட்டு பாய் நெக்ஸ்ட் டோர், இந்த ரொம்ப அழகா கியூட்டா, எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. எனக்கு வந்துட்டு பண்ணா நல்லா ராவா ஒரு மரியான் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தனுஷ் போறோம் மரியான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒண்ணு, அந்த மாதிரி எதனா பண்ணா எனக்கு வட சென்னை மாதிரி ஒரு அந்த அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சூப்பர். சோ இன்டர்வியூ பாக்குற யாராவது வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கதை எழுதி கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து நம்புறோம். வெரி சூன் ஒரு ஒரு சீரியஸான மகேந்திரன் ஆடியன்ஸ் பார்க்க தான் போறாங்க வெரி சூன் கண்டிப்பா. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் வீலா நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மூவி. யா ஹீரோவா நடிக்க போறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு?
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒரு நாளுக்காக தான் நான் அந்த கனவோட நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நடிக்கிறது எனக்கு புதுசு கிடையாது, அந்த படத்துல நடிக்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்துட்டு அது ஒரு ஷார்ட் பிலிம், உதிரின்ற ஒரு ஷார்ட் பிலிம் அது. அதுல அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பாரதி பாலகுமாரன் அவர் தான் பண்ணியிருப்பாரு. அவரும் ரொம்ப செட்டில்டா என்ன பர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாரு. எனக்கு அதுலயே நான் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிட்டேன். எனக்கு அதுதான் படமா வர்றதுனால எனக்கு அந்த கேரக்டர் சுந்தரன்ற கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கேரக்டர் எவ்வளவு நடிக்கணும் எவ்வளவு பேசணும்ன்றது நல்லா தெரியும். அது எனக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஷார்ட் வைக்கும் போது லைக் லிட்ரலி வந்து நான் அழுதுட்டேன். லைக் ஒரு கனவு தானே, எப்படி வந்துட்டு ஒருத்தங்க டாக்டருக்கு படிச்சு டாக்டரா சீட்ல உட்காரும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த மாதிரி அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, ஹீரோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவு. அண்ட் பெரிய பேனர், பெரிய மியூசிக் டைரக்டர் அண்ட் பெரிய டீம், அவர் கமல் சார் அண்ட் கேபி சாரால பாராட்டப்பட்ட ஒரு படம், ஒரு கதை அது. அது ரொம்ப நிறைய ஒரு பாரம் இருந்துச்சு. அண்ட் நடிக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தேன் நான். அண்ட் நான் ரொம்ப ஷார்ட் ஷார்ட் நினைச்சிட்டேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தேன் அந்த படத்துல. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு திருச்சி ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு பையன், எனக்கு அது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் எனக்கு அது. ஏன்னா நான் அவங்களோட நிறைய பழகிருக்கேன். ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ராவான ஒரு கேரக்டர், அவன் எப்ப குளிச்சிருப்பான்னு கூட யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளவு அழுக்கா இருக்கிற ஒரு கேரக்டர். எனக்கு அது பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த டீம் எனக்கு ரொம்ப செட் ஆச்சுங்க. மெயினா எனக்கு அதுதான், என் டீம் வந்து என்ன வந்து அவங்க பையன் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா சோ கம்ஃபர்டபுள். நான் இன்னி வரைக்கும் நான் வந்து விழாவை வந்து மறக்கவே முடியாது. நான் என் டேஷ் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் நினைச்சு. நான் அவ்வளவு ஜாலியா இருந்தேன். ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு ஹீரோயின், லைக் நான் ஸ்பெஷலாகவே சொல்கிறேன், ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு கீர்த்தி மாதிரி ஒரு பெர்ஃபார்மர். ஆப்வியஸ்லி நயன்தாரா மேடம் கொடுத்துருல, இவங்கள யாரோடய நாளை இப்போ நடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட நடிக்கும்போது நான் குட்டி பேமெண்ட் தரத்தான் அவங்க முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், இதுவே கொஞ்சம் ஐஸ் கொஞ்சம் லேட்டாக பிறந்து இந்த டைமில் வந்திருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவரோட நடிக்கிறது. அண்ட் ஐ கோ வித் லைக் ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு பெர்ஃபார்மர். முன்னாடி ஒரு ஒரு டிவி ஷோல ஆடிட்டு இருக்கும் போதுல இருந்து எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு ரொம்ப பழக்கம். சோ அவங்களுடைய குரோத்தை நான் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன் இல்லையா. இப்ப வரைக்கும் இந்த இந்த ஒரு இப்ப கூட ஒரு ஒன் வீக் பேக் கூட நான் பேசினேன். அவங்க தெரியும்ல அவங்க குரோத் நம்மளுக்கு தெரியுது இல்ல, அவங்களை அவங்கள மோல்டு பண்ணிக்கிட்ட விதானம். ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸஸ் வந்துட்டு ஷைன் ஆகுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அது சம்திங் ஏதாவது பயங்கர எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கணும். ஏன்னா பாவம் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்பேஸே ரொம்ப கம்மி. ஒரு சாங்ல வருவாங்க, ஒரு நாலு லவ் சீன்ல தான் வருவாங்க. ஏன்னா ஹீரோ தான் நிறைய டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு, பயங்கரமா டயலாக் பேசுறது காமெடி பண்றது. ஹீரோயின்ஸ்க்கு அது கிடைக்காது. அப்படி ஒரு பொண்ணு இருந்து அங்க இருந்து அடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வெளியே வந்து பண்றான்னா அந்த பொண்ணு எவ்வளவு டேலண்ட் இருக்கணும். அது அவங்களுடைய அவங்களுடைய அந்த அந்த ஒரு டாலன்ட் தான பெரிய காரணம். சோ அதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஓகே சூப்பர். சோ கண்டிப்பா தமிழ் சினிமா வந்து லக்கிலி மாறி இருக்குனே சொல்லலாம். இப்போலாம் வந்து நிறைய வந்து ஃபெமினல் ஓரியண்டட் ஸ்டோரீஸ் அண்ட் கரெக்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டே வந்து நம்பணும் தான் சொல்லலாம். அண்ட் வந்து பிக் பாஸ் வந்து இப்ப பயங்கர சூடா போய்கிட்டு இருக்கு இல்லையா. சோ பிக் பாஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போர் வேற வந்துருச்சு. எப்பவாவது கால் வந்துச்சா இல்ல போகணும்னு ஆசை இருக்கா இல்ல போக போறீங்களா? இருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. பிக் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா எனக்கு கால் வரல எனக்கு இது வரைக்கும். ஆனா வந்து பிக் பாஸ் அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்பாங்க. எங்க நிறைய பேர் எங்கிட்ட விஜய் டிவிலயே கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஐ மீன் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம், ப்ரோ உங்களுக்கு அந்த பிக் பாஸ்க்கு ஒரு ஐடியா இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம பேசுறேன் டீம் கிட்ட உடனே நான் பேசுறேன்
நீங்க வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்வாங்க. பட் நம்ம லைஃபே பிக் பாஸ் மாதிரி போயிட்டு இருக்கீங்க, இதுதான் அந்த ரிஸ்க்குள்ள போயிட்டு என்ன பண்றது. அண்ட் யா அந்த மாதிரி தான். அண்ட் இன்னுமே ஆடியன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க நீங்க வந்து. சரி அது நான் நீங்க உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு என்ன தெரியுமா மரியாதை, ஒருத்தங்களுக்கு அவங்களுக்குள்ள குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும். நீங்க என்ன இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்கன்றதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நான் இந்த உலகத்துக்கு நான் சின்ன வயசுல இருந்தே நான் காமிச்சுட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு என் கேரக்டரைசேஷன் நான் சொல்லி ஆடியன்ஸ்க்கு இதுதான் அதுதான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா இன்னுமே எனக்கு ஆடியன்ஸ் நல்லா தெரியும். அண்ட் நான் போறதை விட ஒண்ணுமே இல்லாத வாய்ப்புகளே இல்லாம நல்ல டேலண்டடா இருக்கிறோம், வேற யாருன்னா உள்ள போனா பெட்டர் தானே, அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா வந்து நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிக் பாஸ்க்குள்ள ஏன் உள்ள போயிட்டு எல்லாம் வெளியே வராங்கன்னா ஒரு பிரேக், ஆடியன்ஸ்க்கு பழக்கமாகணும். அந்த 100 டேஸ் ஒரு முகத்தை பார்த்து ஆடியன்ஸ் பழகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு எந்த படமும் 100 டேஸ் ஓடுறது கிடையாது. ஆடியன்ஸ் பழகிறதுக்கு ஒரு வாரம் ஒரு நாளே பெரிய விஷயம். அதனாலதான் எல்லாருக்குமே பிக் பாஸ் போறாங்களே தவிர வேற எதுவுமே ரீசனே கிடையாது பிக் பாஸ் உள்ள போறதுக்கு. மக்களுக்கு வந்து பழக்கமாகணும். 30 வருஷமா இந்த மக்களுக்கு நான் பழக்கமாயிதான் இருக்கேன். இதுக்கு மேல அந்த மக்கள்கிட்ட ஏன் நான் போயிட்டு தினமும் நைட்டு போயிட்டு டிவிலையும் என்ன நான் காமிச்சுட்டு நான் ஏன் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நடிச்சுக்கிட்டு நடிக்கிறது ஒரு லைஃப், எனக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் ஒன்னு வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலயுமே ஜாலியா போயிட்டு இருக்கு. எனக்கு பிக் பாஸ் தேவைப்படலை இனி வரைக்கும், எனக்கு அது தேவைப்படலை. சோ கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஒரு கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயமா தெரியறதுனால அந்த ஒரு ஃபேம் வந்து கண்டிப்பா தேவையில்லை. சோ அந்த தெரிஞ்சதை வச்சே வந்து நம்ம இன்னும் நல்லா ஷைன் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு குட் ஆன்சர் கண்டிப்பா. அண்ட் வந்து இப்ப பார்க்க போன இடத்துல பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல ஃபேம்ல இருப்பாங்க. உள்ள போறவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப நாய் வெளியாரவங்க இருக்காங்க இல்லையா. சோ இப்ப பிக் பாஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியல. சோ யார் வின் பண்ண சான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உள்ள இருக்கிற 60% எனக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்த அதே மூஞ்சி தான் உள்ளே இருக்குது. ஸோ அதனால வந்து யாரும் வந்து மாஸ்க் போடுற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் நான் சொல்றேன். அண்ட் வின்னர்னா எனக்கு எனக்கு அந்த பையன் சிங்கர் ஒரு குட்டி பையன் இருக்கான் இல்லைங்களா, ஆஜித்தா ஆஜித். எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் ஒரு மாதிரி வந்துட்டு கத்துக்கலாம்னு நினைக்கிறான் அந்த பையன். ஸோ அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு லாஸ்ட் ஒரு 70 டேஸ் வரைக்கும் தாங்கறதுக்கான சக்தி அந்த பையனுக்கு இருக்கு, ஆஜித்துக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அனிதா, அனிதா வந்து என்னோட ஸ்கூல் ஜூனியர். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு, எனக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் அனிதா, அண்ட் அனிதா பார்க்கும்போது அனிதாவும் ஒரு 60 டேஸ் தாங்கும். எனக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க பாக்குற சுரேஷ் சக்கரவர்த்தி தெரியாத விஷயம் பிக் பாஸ்லயும் வீட்லயும் வந்து அவர் சொல்லாத விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு சொல்லுங்க. அவரு பயங்கர பயங்கர தெளிவான ஆளு. நீங்க மேபி உங்களுக்கு வேணா அவரு தெரியாம இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு அவரு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப க்ளோஸ். நிறைய பேருக்கு ரொம்ப பழக்கம் கூட. நிறைய ஆக்ட்ரஸஸ் அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் நிறைய எப்படி சொல்றது, நிறைய டாப் ஆக்ட்ரஸஸ்க்குலாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரு அவரும் சினிமால இருந்தவர் தான், நடித்தவர் தான். அண்ட் நீங்க பாக்குற சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து ஜஸ்ட் ஒரு 20% தான். அவரு ரொம்ப நல்லவர். அவர் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அவர் வந்துட்டு விளையாடணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா பயங்கரமா விளையாடுவார், ரொம்ப செல்ஃபிஷா கூட விளையாடுவார். ஸோ அதுக்குள்ள குட்டும் நிறைய இருக்கு, பேடும் நிறைய இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா தாத்தா தாத்தான்ட்டு அவங்க வந்துட்டு தாத்தா தாத்தான்னு விளையாடுறது வந்துட்டு அவருக்கு ரொம்ப சாதாரண விஷயம். உங்களுக்கு தான் தாத்தாவா பெருசா தெரியும், அவருக்கும் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா அவருக்கு மைண்ட்ல எப்பவுமே கேம்ன்றது அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அவரு அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எனக்கு சுரேஷ் நம்மள நிறைய நம்பிக்கை இருக்கு. ரம்யா பாண்டியன், ரம்யா பாண்டியன் ஷீ இஸ் டூயிங் கிரேட். அந்த பொண்ணு அந்த பொண்ணு நேச்சுரலா இருக்கு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கே எனக்கு என்னமோ எனக்கு எதுவுமே தெரியல அந்த பொண்ணு கிட்ட. ரொம்ப நேச்சுரலா அந்த பொண்ணு எதுனா பேசினாலோ இல்ல அது எதுனா ஆர்குமெண்ட் பண்ணாலோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அதை பாக்குறதுக்கு. சூப்பர் சூப்பர். அப்ப வந்து உங்களோட நெக்ஸ்ட் பேர் வந்து ரம்யா பாண்டியனா இருக்கலாம் நான் கெஸ் பண்றேன். அடடா அடடா கால் பண்றீங்க சான் பிரான்சிஸ்கோ கண்டிப்பா. சோ தென் நீங்க வந்து இப்ப செகண்ட் மூவி பண்ணிருந்தீங்க இல்லையா, சோ உங்களோட
இப்பதான் சொல்லிக்கிறீங்க மாஸ்டர். சோ அந்த மூவில உங்களுக்கு வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்து என்ன எதை சொல்லுவீங்க? படமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அந்த ஹோல் டே. எனக்கு அது தனியா எதுவுமே இல்லைங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரோட்டோகால் எங்க டீம் கிட்ட இருந்து, நீங்க எதுவுமே மாஸ்டர் கிட்ட கூடாது அப்படின்ட்டு. அண்ட் கரெக்டுங்க. அண்ட் யூனோ லைக் நான் கீப் ஆன் மாஸ்டர் பத்தி பேசுறதும் இட்ஸ் நாட் ரைட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருஷமா கிட்டத்தட்ட ஏப்ரல்ல இருந்து மார்ச்ல இருந்து நம்ம மாஸ்டர் பத்தி பேசிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த படத்தை நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதுல டிவேட் ஆயிட்டு நீங்க ரிலீஸ் ஆகும் போது டக்குன்னு தியேட்டருக்கு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்குதான் நான் மாஸ்டர் பத்தி பேச நிறைய அவாய்ட் பண்றேன். ரெண்டுமே வந்து மக்களுக்கு தெரியாத மகேந்திரன் அப்படின்னா வந்து என்ன சீக்ரெட் மகேந்திரன் கிட்ட இருக்கு? வேற ஏதாவது சீக்ரெட் இருக்கா? மகேந்திரன் வந்து நார்மல் மகேந்திரன். இது நார்மல் மகேந்திரன், ஒரு சீரியஸ் மகேந்திரன். ஓகே, இந்த முகத்தை வந்து நான் மக்கள் கிட்ட வந்து காமிச்சதே இல்லை. ஸோ மகேந்திரன் வந்து இப்படிப்பட்டவனும் கூட அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க தெரிய வைக்கணும்னு நினைக்கல, அவர் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் மகேந்திரன் பத்தி தெரியாத விஷயம் மக்களுக்கு அப்படின்னா என்ன? நான் சமயம் கோவப்படுவேங்க. நான் இப்படின்றதுக்குள்ள கோவம் வரும், எனக்கு ரொம்ப குயிக்காக கோவம் வரும். அண்ட் அந்த கோவம் எனக்கு ரொம்ப சஸ்டெயின் ஆகும். அது அது எனக்கு ஒரு நானே நான் நினைப்பேன் எனக்கு அது பெரிய மைனஸா எனக்கு இருக்குமா. எனக்கு அந்த கோவம் சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் ரொம்ப எப்படி சொல்றது, லைக் ஒரு மாதிரி துரு துரு துருன்னு இருப்பேன் நான். எனக்கு எதுனா எனக்கு ஒண்ணு அசிங்க சிம்மா திட்டிடணும், இல்ல அந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும், இந்த மாதிரிதான் எதுனா ஒண்ணு இருக்கும். இல்ல அடிச்சிருவேன் நான், அந்த ஒரு பெரிய பிரச்சனை கை நீட்டிடுவேன். அந்த ஒரு காட்டினதே இல்லை, யாருக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நல்ல. போகலாம் ஃபியூச்சர் போக முடியாது, பட் பாஸ்ட் போகலாம். ஓகே, ஃபியூச்சர் கூட ஒரு க்வெஸ்சன் வைக்கலாம், அது கூட க்யூஸ் இது போகலாம் அப்படின்னா வந்து எங்க போயிட்டு வரணும் நினைக்கிறீங்க? ஓகே, பாஸ்ட்னா வந்துட்டு நான் திருப்பியும் I'll go back to master shooting spot. பாஸ்ட் அப்படின்னா அகைன் திருப்பியும் இல்லீங்க நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நானு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை வாழவே முடியாது. இந்த செகண்ட் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை மட்டுமே நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த செகண்ட் நம்ம நல்லவனா இருந்தோம்னா நம்ம நாளைக்கும் நல்லவனா இருப்போம், நாளைக்கு நல்லவனா இருந்தா நாளைக்கு நல்லவனா இருப்போம். நம்ம நாளைக்கு நல்லவனா இருக்கலாம் நம்ம நினைக்க முடியாது இல்லையா? ஸோ அதுதான் ஆசைங்க ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க நிறைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ரீச் பண்ணலன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் லைஃப்ல. ஸோ எனக்கு பிடிக்காது. வேற மகேந்திரனோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம், சோ அத பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு தணிக்கை கேந்திரம் அப்படின்ட்டு ஒரு தெலுங்கு தமிழ் பைலாங்குவல், தெலுங்குல மட்டும்தான் இப்ப டைட்டில் வச்சிருக்கோம், தமிழுக்கு நாங்க இன்னும் டைட்டில் வைக்கல, அது ஒண்ணு ரெடியா இருக்கு. அண்ட் மூணு ப்ராஜெக்ட் பண்றேங்க, தெலுங்கு தமிழ் பைலாங்குவல் மூணு ப்ராஜெக்ட்ஸ் ஹீரோ பண்ணிட்டு இருக்கேன். அது நெக்ஸ்ட்டுக்கு ரிலீஸுக்கு இருக்கு. அண்ட் ரங்கராட்டினம் அப்படின்ற ஒரு படமும் இந்த ஆக்சுவலி இந்த குவாரண்டைனுக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு அதுதான். இந்த கொரோனா இது எதுவுமே இல்லைன்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எனக்கு ரெண்டு படம் என்னோட படங்கள் ரெண்டு வந்திருக்கும், ரிலீஸ் ஆயிருக்கும். அது நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரெண்டுமே. ஒன்று வந்துட்டு ரங்கராட்டினம், இன்னொன்று வந்துட்டு நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு ரெண்டு படம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நான் லிரிக்கல் வீடியோ கூட விட்டுருந்தேன் நான், நெஞ்சலுக்கு கரீனா அந்த படம்.
ஸோ அது ரெண்டும் வந்திருக்கும். ஸோ மேபி இந்த குவாரண்டைன் இந்த கொரோனாலாம் கொஞ்சம் கிளீன் ஆகி தியேட்டர்லாம் ஓகே ஃபைன் நம்ம தியேட்டர் போய் படம் பார்க்கலாம் டைம்ல அந்த படம் வந்துடும். அண்ட் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் மாஸ்டர் இருக்கு. அண்ட் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் மூணு தெலுங்கு தமிழ் பை லாங்குவேஜ். ஸோ அதுவும் பேக் டு பேக் இருக்கு. ரஜினி சார் கூட வந்து உங்களை வந்து ரீசெண்டா வந்து தலைவா அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லையா? சோ அதை பத்தி சொல்லுங்க. எதுக்கா வந்து அப்படி சொல்றாரு? அவங்க பத்தி சொல்லுங்க. அவர் வந்துட்டு என்ன வந்துட்டு அவரு ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது ஹைட் தான் கம்மி, ஆனா என்ன அவர் மதிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஆள் மாதிரிதான் என்ன மதிப்பாரு. என்ன அவரு அவர் என்கிட்ட பேசும்போதே பாத்தீங்கன்னா என்கிட்ட சின்ன பையன் மாதிரியே பேச மாட்டாரு. அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான விஷயம் எல்லாம் என்கிட்ட பேசுவாரு. ஸோ அதனாலதான் வந்து ரொம்ப செல்லமா வந்து தலைவா தலைவான்னு அவர் கூப்பிடுறாரு. அண்ட் யா அது ஏன்னா எந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடந்தாலுமே நான் வந்துட்டு ரஜினி சார் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது ஷூட்டிங் நடக்குதுன்னா நான் உடனே ஓடி போய் அவருக்கு நான் பார்த்துவேன். அவரோட வந்து மினிமம் வந்துட்டு சின்ன வயசுல எல்லாம் ஒரு 30 to 40 minutes டைம் அவரோட நானும் அவருமே ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்போம். இவர் நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு இருப்போமோ அது மாதிரிதான் ரெண்டு பேரும் நானும் அவரும் பேசிட்டு இருப்போம். அண்ட் ஹோல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி சீரியஸா பாத்துருக்கேன். எல்லாரும் லாங்ல இருந்து பார்ப்பாங்க அப்படி என்ன சீரியஸா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா 40 நிமிஷம் பேசுவோம், 30 நிமிஷம் எல்லாம் பேசுவோம் நாங்க ரெண்டு பேரும். அது அது எங்க இல்ல அவர் என்கிட்ட கேப்பாரு எப்படி இருக்கு வெளியே டிராபிக் எல்லாம் எப்படி இருக்கு, மக்கள் எல்லாம் ஒழுங்கா எல்லாமே டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு கேப்பாரு. நான் உடனே சொல்லுவேன், அங்கிள் நான் இப்ப கூட வரும்போது பார்த்தேன் ஒருத்தன் வந்து ரெட் சிக்னல் போட்டிருக்கோம் ஆனா அவன் ஃபாஸ்டா போயிட்டான். இதுதான் நாங்க பேசிக்கிறது வேற எதுவுமே இருக்காது. அப்புறம் அவர் பேச ரோடெல்லாம் எப்படி இருக்கும், ரோடெல்லாம் ஒரே குழியா இருக்கு அங்கிள், நல்லாவே இல்லை அந்த ஏரியால எப்படி இருக்கு. சோ எனக்கு அது நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. தலைவருக்கு வந்துட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்ன்றது கிடையாது. சின்ன வயசுல என்கிட்ட பேசும்போதே சிக்னல்ல மக்கள் எப்படி இருக்காங்க, ரோடு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாமே அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காரு. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கான அந்த ஒரு க்வெஸ்சனே என்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்க. ரஜினி சார் கூட அரசியல்ல வந்து ஆக்டர் மகேந்திரனை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அரசியலே வேணாமா, நான் நல்லவனா இருக்க நினைச்சா கூட யாரு ரஜினி சார் கூட மகேந்திரன் அரசியல் அப்படின்னா எனக்கு அவருடைய ரியாக்ஷன் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க சொல்ற போறாரு. இல்ல இல்ல அவர் நினைச்சிருப்பு டே நீ எல்லாம் லிஸ்ட்லயே இல்லையாடா நினைக்கிறேன். வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே கிடைக்கணும், நீங்க வந்து ரொம்ப பெரிய ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணும் அப்படின்ட்டு வந்து இஷிதா மீடியா மூலமா உங்களை வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப நீங்க நல்லா பேசுனீங்க. அண்ட் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு உங்ககிட்ட பேசும்போது. உங்களுக்கும் ஒரு ரொம்ப பெரிய விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா உங்களாலேயும் சொல்லலாம். ஏன்னா வந்து உங்ககிட்ட பேசும்போது அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்க நீங்க, இல்ல அப்படின்னா என்னால வந்து இவ்வளோ இது ஈஸியா பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் போறேன். மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, இஷிதா மீடியா யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.